பாதிக்கப்படுகிறோம். நான் உள்ள ஒரு நாள் ஒரு தவ மையத்துக்கு போகிறேன். அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஷாவில் வாங்க இன்றைக்கி நீங்கள் தவா நடத்துங்க அப்படின்னாங்க. அப்போது ஒரு 25 நிமிஷம் தவம் நடத்தி ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்தாச்சு. அப்போது ஒருத்தர் ஃபீட்பேக் சொல்கிறாங்க, எப்படின்னா ஷாவில் தவம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனம் இப்போ நல்லா அமைதி ஆகிட்டு. சரி, எனக்கு அதை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷம். வெளியே போனார், தவ மையத்திலேருந்து வெளியே போகும்போது செருப்பக்காலம் போயிடுச்சு. அப்போ என்னென்னா, அந்த தவமையத்தில் இருந்த அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிடைத்த அந்த அமைதி ஏன் அவருக்கு வந்து நிலைத்த அமைதியாகவும் நீடிக்கவில்லை? அது ஒரு கேள்வி. இப்போ இன்றைக்கி நாம் ரெண்டாவது நாள் ஏற்பாடு இருக்கோம். நல்ல சீதோஷங்கள் இதமாக இருக்குது, குழு குழுன்னு இருக்குது. ஆன்மீக சங்கம் நிறைய கேட்குறோம், இந்த கேள்வி வந்து எல்லா மனதுக்கு இதமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போ நாளைக்கு விடைபெற வேண்டிய நாள். நாளைக்கு இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறதுக்கு நிற்கும் போது இடம் பிடிக்கிறதுக்காக கண்ணாடி வழியாக சீட்டு போடுவோம். உள்ளே ஏறி போன அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான், அப்போ அவங்கள சண்டையார். அப்போ இங்கே மூணாள் கிடைச்ச அந்த அமைதியும் ஏன் நிலைக்கவும் நீடிக்கவும் இல்லை. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அது நமக்கு கிடைச்ச, இப்போ இங்கே கிடைச்ச அந்த அமைதியும் சமாதானமும் நிலைத்த நீடித்த அமைதியாக மாறுறதுக்கு ஒரு வழி சொல்லி சொல்லுவேன். அதான் நீங்கள் சீட் போட்ட இடத்துல யாரும் உட்காராமல் இருக்கிற வழி சொல்லணுமா? அதாவது இப்போ நீங்கள் நல்ல ஒரு தியானம் பண்ணுறீங்க, தியானம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்க. தியானம் பண்ணும்போது நல்லா மனசில் அமைதியாக இருக்குது. உங்களுக்கு வேண்டாத ஒரு ஒருத்தர் வந்து உங்களை ஒரு திட்டுறாரு, நீங்கள் அவரை பார்த்து சரி வெரி குட்னு சொல்லிட்டு நீங்கள் வட்டு போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தியானத்தோடைய எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் போயிடுறீங்க. நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் தியானமே பண்ணாமல் போகிறீங்க. அப்போ அவர் நேற்று அவர் திட்டும் போது அவர் பாட்டுக்கு போயிட்டார், இன்றைக்கும் திட்டோம்னு சொல்லி திட்டுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பலாருன்னு அறிஞ்சிருங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசு வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் டியூன் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கீ இருக்கிற வரைக்கும் அது வந்து ஆடும் பாடும், கீ முடிஞ்சிருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். அதே மாதிரினா தியானங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து டியூன் பண்ணுறது. அந்த டியூனிங் வந்து கொஞ்சம் நேரம் நீடிக்குது, அது கடைசி வரைக்கும் நீடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ என்னென்னா இதில் இதில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு கண்ணாடியில் வந்து எந்த உருவமோ பிரதிபலிக்குதுன்னு சொன்னால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு உருவம் பிரதிபலிக்கத்தான் செய்யும். பிரதிபலிக்காமலே இருக்கணும் அல்லது எப்போவுமே வந்து ஒரே அழகாகவே காட்டிருக்கணும். அழகில்லாதவங்களாக வந்தாலும் அழகாக காட்டணுங்கிற மாதிரி, அதே மாதிரி வந்து ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் அமைதியையே காட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது வந்து என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், நம்ம கண்ணாடி வந்து யாரை பார்த்தாலும் இங்கே ஒரே உருவம் தான் கண்ணாடியில் தெரியணும். வெளியே இருக்கிறவங்க பலராக இருக்கலாம், ஆனால் தெரிகிறது ஒரே உருவம் தான் உள்ளே தெரியணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் சொன்னால் அந்த எந்தெந்த உருவங்கள் வருதோ, எந்தெந்த சூழ்நிலை வருதோ, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நமக்கு வரும். ஆனால் என்னென்னு சொன்னால் நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் அது போயிடும். அதுதான் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமானது. அப்போ ஆரோக்கியமான நிலைக்கு வந்து எந்த உணர்ச்சியுமே வரக்கூடாதுங்கிறது ஆரோக்கியம் இல்லை. உணர்ச்சி வரலாம், ஆனால் அடுத்த நிமிஷத்தில் அது நம்மளை விட்டு போயிடும். அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான மனசுக்கு ஒரு இது இல்லை. அது சாத்தியமே இல்லை. அது இல்லை, அது சாத்தியமே இல்லை. அது அதாவது என்ன சொன்னால், நம்ம மனசை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த நிலையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறதுமே கூட என்னென்னு சொல்லி, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் வந்து அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடணும். ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்ணாடியாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கண்ணாடியாக மாறிட்டீங்க, கண்ணாடி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டனால தானே எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி காட்டுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரே உணர்வு தான் மாறணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இயல்பு என்ன சொன்னால் கண்ணாடியினுடைய இயல்பில் எடுக்கலை. அப்போ கண்ணாடியினுடைய இயல்புன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்வையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடணும்.
அப்போ உங்கள் வரக்கூடிய உணர்வுகள் வந்து நீங்கள் எப்படி முத்திரை குத்திருக்கீங்கன்னு சொன்னால், அமைதியாக இருக்கிறதான் சிறப்பு, டென்ஷனாக இருக்கிறது சரியில்லை. நீங்கள் என்ன சொன்னால் எல்லாமே அதுக்கு ஒன்று தான். உங்களுக்கு நீங்கள் டென்ஷனாக இருக்கிறதும் ஒன்றா இருக்கணும், அமைதியாக இருக்கிறதும் ஒன்று தான் நீ நினைக்கும் பொழுது தான் நீங்கள் கண்ணாடியினுடைய ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஆன்மாவனுடைய ஸ்டேட்டில் வர்றீங்க. சூழ்நிலைங்கிறது மாற்றணும், சூழ்நிலையை நீங்கள் மாற்றத்தான் செய்யணும். நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. உங்களுடைய வந்து டென்ஷன் வருதுன்னு டென்ஷனை மாற்றி அமைதிக்கு வரணும்னு சொல்லி நினைக்காதுங்க. அது வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஒரு உணர்வுக்கு பதிலாக இன்னொரு உணர்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். உண்மையில் என்னென்ன எல்லாமே மறைகிறது, எல்லாம் ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம நாக்கு இருக்குது, ஒரு நம்ம ஒரு கசப்பை சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த கசப்பு வந்து அதனுடைய இயல்பு என்னன்னா கசப்பு கொஞ்சம் நேரத்தில் வந்து போயிடும். நாம் என்ன நினைக்கிறோம், கசப்புக்கு பதிலாக இனிப்பு வேணும்னு நினைக்கிறோம், இனிப்பை கொண்டு தான் கசப்பை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஒரு உணர்வுக்கு பதிலாக இன்னொன்று ஒரு உணர்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், ஒரு துக்கமான உணர்வுக்கு பதிலாக அமைதி உணர்வு வேணும்னு நினைக்கிறோம், ஒரு இன்பமான ஒரு மோசமான உணர்வுக்கு பதிலாக ஒரு இன்பமான உணர்வு வேணும்னு நினைக்கிறோம். இந்த உணர்வு வச்சு அந்த உணர்வை டீல் பண்ண நினைக்கிறோம், அது சரியானதில்லை. உண்மையிலே எந்த உணர்வாக இருந்தாலும் வந்த உணர்வு மறைகிறது தான் கரெக்ட், அதுதான் ஆரோக்கியமானது. ஒரு நாக்கில் வந்து எந்த சுவை வந்தாலும் அந்த சுவை வருது பிறகு மறைஞ்சிருது, அதுதான் ஆரோக்கியமான அம்சம். அதே மாதிரி நம்ம மனசுலையுமே வந்து வரக்கூடிய உணர்வு வந்து தானாக வந்து தானாகவே மறையணும். இந்த உணர்வை வந்து இன்னொரு உணர்வு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது இல்லை, அந்த ரீப்ளேஸிங்கிறது தான் வந்து ப்ராப்ளம். இது அகம் பற்றி சொல்கிறீங்க, அப்போ அந்த சூழ்நிலையால் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கிறது, நீங்கள் அது பாதிக்கப்படுறது தான் கரெக்டுன்னு சொல்கிறேன். நம்ம கார் ஓட்டிட்டு போகிறோம், ரியர் வியூ மிரர் இருக்குல்ல, அது எப்பயுமே பின்னாடி இருக்கிறத பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும். அது காட்டாத நேரம் என்ன தான் இருக்கா, எனி டைம் ஏதோ ஒரு மிரரில் காட்டிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தேவை மட்டும் பார்த்துட்டா போதும், எப்போ வந்து ரிவேஸ் போகிறீங்களோ எப்போ வந்து தேவையோ அப்போ மட்டும் பாருங்கள். அது பிரதிபலிக்காமல் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது, அதை பயன்படுத்தி தேவைக்கு பயன்படுத்திடலாம். மனசு அது மாதிரி தான், அது எப்பயுமே பிரதிபலிச்சுதான் இருக்கும். நம்ம எப்படி தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு மீதி அதை கண்டுக்க தேவையில்லை. எல்லா உணர்வுமே வந்து போகிறது தான் கரெக்ட். இந்த உங்களுக்கு மட்டும் சந்தேகம் எனக்கு நிறைய வந்துச்சு ஆரம்பத்தில், என்ன கேட்டீங்கன்னா புரிஞ்சதுக்கப்புறம் டென்ஷனே வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஐயா சப்ஜெக்ட் புரிஞ்சு போச்சு, கடையில் பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்பயும் அதே டென்ஷன் எல்லாமே வந்துச்சு. என்னன்னா அந்த டென்ஷன் ஒரு ஒர்க்கு வந்து டைமுக்கு முடிக்கணும்னு நினைக்கிறோம், டைம் அடித்தா முடியல, இன்னும் ரெண்டு நாளில் முடித்தாகும். பட் இப்போ வந்து என்னால் டென்ஷன் ஆகுது, அந்த டென்ஷனை வச்சு தான் அது எப்படி ரெண்டு நாளில் முடிக்கிறதுங்கிறது வேற எதாவது எனக்கு வருது, டைம் வந்து அதை செயல்படுத்துகிறோம். நம்ம டென்ஷனை சரி பண்ணுறதுக்கு நான் போகிறது கிடையாது, அந்த டென்ஷன் வந்ததுனால வெளியிலேயே எப்படி நம்ம செய்யலாம், புறத்தில் எப்படி செயல்பட்டால் ரெண்டு நாளில் சீக்கிரம் முடிக்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ நம்ம எல்லா உணர்வுகளையும் வெளி வேலைக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், அதை சரி பண்ணுற வழி விட்டு இந்த வழி பண்ணுவோம். எப்பயும் அமைதியாக இருந்தோம்னா அது ஆபத்து. அது வந்து அகத்துக்கு தான், புறத்து கிடையாது. வெளியே வந்து நம்ம தேவையை நம்ம செயல்பட்டு தான் ஆகும், செயல்பட்டு செஞ்சது வெற்றி, அகத்துக்கு தான் அது. இந்த சொன்ன எக்ஸாம்பிளே நீங்க சொல்றது என்ன ஃபீலிங் வரும், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஃபீலிங் உதாரணத்துல போடுறது. ஸோ அது டென்ஷன் ஆனாலும் டென்ஷன் நீங்க சும்மா போடணும், அதுவும் ரியாக்ட் பண்ண பாருங்க. அப்சர்வ் பண்ணிருக்கேன், பட் இது வேற இயக்கத்தில் சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ யாரோ ஒரு பஸ்
வசதம் சீட் போட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச் நடக்குது. ஸோ இவர் என்ன பார்க்க முடியும், அவர் சீட் போட்டார் ஆகலாம், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவர் பேசி பார்க்கலாம், நியாயமாக பேசி பார்த்து அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுவும் பண்ண முடியல அப்படின்னா அந்த சூழல் நடந்துச்சு, ஜஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். அது கூட இருக்கும், அப்படி வர்றது டென்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் லைஃப்ல. எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தாலும் சரி, பட் இதுக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்ததுனா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அந்த சுச்சுவேஷன். எனி கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட், அது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் இல்லைங்களா. பட் நீங்க சொல்ற அப்ரோச் எப்படி இருக்குனாக்கா, சப்போஸ் நெகட்டிவா நடந்து கூட வைப்ரேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஃபீல் அப்படின்னு நம்ம டீச்சர் முடிஞ்சது எல்லாமே ஏற்றுக்க வேண்டியதுதான். அது நடக்க போகிறது தான் முயற்சி பண்ணுறோம், எல்லாமே முடிஞ்சு போனது எல்லாமே வந்து அகமாக எடுத்துக்க வேண்டியதுதான். அது நம்ம எதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இது முடிஞ்சே போகிறேன், அந்த பஸ்ஸில் வந்து அது பார்க்குறாங்க, சீட் போட்டாங்க, அதான் பார்க்கணும். ஸோ இது ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அந்த டென்ஷன் நடக்குது, நீங்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க, சும்மா அது கூட இல்லை, அது தானாக போகும், இது டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. சார் அப்படி சொல்லுங்க. இல்லை நீங்கள் இன்னொரு க்வெஸ்சன்ஸ். இப்போ ஹோல் டீச்சிங்கே வந்து இது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஏதோ நமக்கு தேவையில்லாத செயல் நடக்குது, ஸோ நமக்கு உள்ளார வந்து டென்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த டென்ஷன் எனக்கு இதுதான் செய்ய, இதை நீங்கள் மாற்ற முடியாது, தகத்தில் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்கள் அது கூட இருங்க, அது தானாக போகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டென்ஷனே வரக்கூடாது, சந்தோஷமான நிகழ்ச்சியாக மாறணும் அப்படின்னா நீங்கள் எந்த ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்க ஹோல் டீச்சிங். ஸோ இன்னொரு கோணத்தில் எப்படி என் மேசர் பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு ஒரு இயக்கத்தில் எனக்கு எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ராங் இன்சிடென்ட் நடக்குது, சீட் வந்து போட்டார், இப்போ அவர் என்ன பண்ணுறாருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு பார்க்குறோம், இது வந்து அந்த பசங்களை பேச முடியாது, ஒரு ராங் பசங்க நீங்கள் அவருக்கு ஃபைட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட் அந்த சூழ்நிலையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுவீங்க, அப்போ நமக்குள்ள அவர் எழுதாங்க. அவரு நீங்கள் வந்து புறத்தை பற்றி கேட்குறீங்க. நீங்க அதனால நீங்க ஏத்துக்கிறதுனால நீங்க போன் கூட எதிர்பார்க்க தேவையில்லை, டென்ஷன் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதன் மூலமாக நான் வந்து அப்படி ஒரு முரணாக இருந்து அவருக்கு கமிட்மெண்ட் சிக்கலை பண்ணால் கூட அந்த சூழ்நிலை நம்மளால் மாற்ற முடியாதுங்கிறதுனால அது ஏழைகள் பயிற்சி செய்யப்பட்டவர்களுக்கு அந்த பயிற்சியின் பலன் சில சமயம் வேலை செய்யும். எப்பயும் வேலை செய்யாது, எப்போ வந்த பயிற்சியும் நம்ம அது சில சமயம் வேலை செய்யும், வேலை செய்யறதுக்கு சந்தோஷம், ஆனால் அது எப்பயும்
கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு நிச்சயமா. அப்பதான் அதனுடைய இன்கபாசிட்டி, அதனுடைய லிமிட்டேஷன் நமக்கு புரியும். ஆக்சுவலா இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படிதான் மைண்டு நேச்சுரலா ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு இன்ஜஸ்டிஸ் டென்ஷன் ரியாக்ட், அதே வரக்கூடாது. நம்ம வராத மாதிரியான ஒரு பகுவப்பட்ட நிலையில இருக்கணுங்கிறதே ஒரு அதிகரிக்கும். அது ஒரு வெடிகேஷன் தான், அது இயற்கைக்கு மாறான ஒரு வெடிகேஷன் தான். அது ரொம்ப நாள் பார்த்தேன். இப்ப ரொம்ப திடீர்னு ஒருத்தருக்கு ராமேஸ்வரம் சாதுவானவராக ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே அவர் வந்து ஒரு நேரம் சும்மா நம்ம கையெழுத்து மட்டும் போட்டு இருபத்தி நாலாம் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் நீங்கள்.